ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகினுக்கு வேண்டியதில்லை என பாடியவர் ஆன்சர் வந்து கா சச்சிதானந்தன். பொறுத்துக பார்க்கலாம். மத்த விலாசம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். மதங்க சுலாமணி ஆன்சர் வந்து சுவாமி விபுலானந்தர். சாகுந்தலம் ஆன்சர் வந்து மறைமலை அடிகள். டம்பாச்சாரி விலாசம் ஆன்சர் வந்து காசி விஸ்வநாதர். தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். கலீலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1592. இறுதி எழுத்துக்கு முன் உள்ள எழுத்து இடையினை மெய்யெழுத்தாக இருப்பின் அது எவ்வகையான குற்றியலுகரம்? ஆன்சர் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்க. கிறிஸ்துவ சமயத்தினுடைய கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேம்பாவணி. தேம்மாவணி வந்து 2 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் கொண்டது. தேம்மாவணி இயேசு பெருமானினுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. வீரமாமுனிவரினுடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இதில் வந்து தவறானது கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து 2 மட்டும். நெக்ஸ்ட்டு, கற்றவருக்கு மட்டுமே விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 3 சொல். போனது வண்டோ, பறந்தது பழந்தானோ, புதுமையோ இதுவென புகஞ்சால். இத்தொடர் அமைந்துள்ள நூல் வந்து விவேக செந்தாமணி. வினைத்தொகையினுடைய சரியான விளக்கத்தை தேர்க. ஆன்சர் வந்து 3 காலமும் மறைந்து பொருந்தி வரும். நிலம் நீர் தீ வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கமாதலின் இன்னும் நூற்பா அமைந்துள்ள இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன். பொறுத்துக பார்க்கலாம். ஆழி அப்படின்னா கடல், தார் அப்படின்னா மாலை, காசினி ஆன்சர் வந்து நிலம், மழவிடை இளங்காலை, செங்கழுநீர் மலரினது, மொட்டினை பாம்பின் தலை என எண்ணி அச்சமுற்று இரவெல்லாம் நாரை குஞ்சு வாய்விட்டு அலறுகின்ற நாட்டை சேர்ந்த மன்னன் வந்து குறுநாட்டு மன்னன். ஒவ்வொரு செய்தியாளரும் தமக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கோ அல்லது அலுவலகங்களுக்கோ நாள்தோறும் சென்று செய்திகளை திரட்டுவர். இதனை எவ்வாறு குறிப்பிடுவர்? ஆன்சர் வந்து செய்திக்களம். பொறுத்துக பார்க்கலாம். சிலப்பதிகாரம் ஆன்சர் வந்து வான்வழி பயணம். சீவக சிந்தாமணி ஆன்சர் வந்து மயில் பொறி வாகனம். கம்பராமாயணம் ஆன்சர் வந்து புட்பக விமானம். பெருங்கதை ஆன்சர் வந்து வான் பயண செய்திகள். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்க. 1 மற்றும் 3 வந்து சரி. நலவெண்பாவின் ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவர். புகழேந்தி புலவர் காலம் கிபி 12ம் நூற்றாண்டு. வெண்பா யாப்பில் காப்பிய பொருளை தொடர்நிலை செயலாக பாடி சிறப்பு பெற்றவர் பார்த்திங்கன்னா புகழேந்தி. பொறுத்துக பார்க்கலாம். சமுதாய புரட்சி ஆன்சர் வந்து பாரதிதாசன். சிறுகதை வந்து புதுமை பித்தன். தனித்தமிழ் வந்து மறைமலை அடிகள். புதுக்கவிதை பார்த்திங்கன்னா பாரதியார். அறிவுள் அறிவை அறியும் அவரும் அறிய அறிய பிரமமே என பாடியவர் பார்த்திங்கன்னா குமரகுருபரர். பாரதத்தாய் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அசலாம்பிகை அம்மையார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தமது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞ்சனாவான் என கூறியவர் பார்த்திங்கன்னா முடியரசன். ஜியு போப் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் எவ்வளவு காலம் பணியாற்றினார்? 1842 1849, 7 வருடம் பணியாற்றியிருக்காரு. காந்தி புராணம் வந்து எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் வந்து 2034. கடந்த 20 ஆண்டு கணினி பயணத்தில் இணையத்தின் பங்கு மிக சிறந்தது என்று சொல்வேன் என்று யாருடைய கூற்று பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பில்கேட்ஸ். பின் வரவனவற்றில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. ஜியு போப் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாந்தோம் பகுதியில் சமய பணியாற்றினார். ஆன்சர் வந்து 2 மட்டும் வந்து ஆன்சராக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு, வங்க மொழியில் பக்கிம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளைந்த அப்படின்னு சொல்லிட்டு பொருள். கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறது இடக்கரடக்கல் வழக்கு. சம்புவின் கனி என குறிக்கப்படுவது பார்த்திங்கன்னா நாவற்பழம். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நாடகமேத்தும் நாடக கணிகை என்று யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து மாதவி. முத்து வடகநாதர் ஆங்கிலேயருடன் எந்த ஆண்டு நடைபெற்ற போரில் இறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிபி 1872. காந்தியடிகள் யாரை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தார்? ஆன்சர் வந்து அஞ்சலை அம்மாள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள்.
எந்த இதழின் செய்தியாளர் இந்திய சீன போரின் போது நேரடியாக போர் நடைபெறும் இடத்துக்கு சென்று செய்திகளை திரட்டினார்? ஆன்சர் வந்து லண்டன் டைம்ஸ். பொறுத்துக்க பார்க்கலாம். பெட்ரம் அப்படின்னா பசு, விழித்தான் அப்படின்னா வந்து அழைத்தான், ஏறு அப்படின்னா வந்து பல், நோக்கினான் அப்படின்னா வந்து பார்த்தான். முதன் முதல்ல நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? ஆன்சர் வந்து கதரின் வெற்றி. அண்டத்தின் மையம் பூமி என்று சூரியனே என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் வந்து கோபர்னிகஸ். நீளம் சூடினான் என்பது எவகை ஆகுபெயர்? ஆன்சர் வந்து குணவாகுபெயர். பொறுத்துக பார்க்கலாம். சுடுசோறு. ஆன்சர் வந்து வினைத்தொகை. கல்வி கேள்வி. ஆன்சர் வந்து உம்மைத்தொகை. படித்த பாடம். ஆன்சர் வந்து பெயரச்சம். கோழி குக்கரித்தது. ஆன்சர் வந்து எழுவாய்த்தொடர். சமுதாய சீர்திருத்தம் தொடர்பான நாடகங்கள் சிறப்பிடம் பெற்ற காலம் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு. செந்நிறமாய் இருந்த கோளை தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரிகள் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது? ஆன்சர் வந்து புறநானூறு. கீழ்கண்ட கூற்றை கவனி. கூற்று பார்த்திங்கன்னா குறுகிய ஓசையுடைய உகரம், குற்றியல் உகரம். ஊ என்னும் எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். காரணம் குற்றியல் உகரம் ஆறு வகைப்படும். விடை வந்து பார்த்திங்கன்னா கூற்று வந்து சரி மற்றும் காரணமும் சரி. விழுதும் வேறும் என்ற தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் வந்து அழகின் சிரிப்பு. புதிய அறிவியலை சார்ந்த இரண்டு உரையாடல் அப்படின்ற நூலை கலீலியோ எந்த ஆண்டு வெளியிட்டார்? ஆன்சர் வந்து கிபி 1638ஆம் ஆண்டு. பொறுத்துக பார்க்கலாம். இலக்கணம் உடையது. ஆன்சர் வந்து நிலம். இலக்கண போலி பார்த்திங்கன்னா புறநகர். மங்களம் வந்து இறைவன் அடி சேர்ந்தார். குழுவு குறி. ஆன்சர் வந்து பரி. பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து முடியரசன். தமிழை வடமொழி வல்லாண்மையின் இனின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். இந்தியாவில் எத்தனை தேசிய வனவிலங்கு பூங்காக்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. தவறான கூற்றினை தேர்க. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. 2 வந்து திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 என உறுதி செய்யப்பட்டு கணக்கிடப்பட்டு வருகிறது. 3 வந்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் வந்து பாரதியார். 4 வந்து திருக்குறளின் பெருமையை பற்றி கூறும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. இந்நூலில் 53 புலவர்கள் 55 பாடல்கள் பாடியுள்ளனர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தவறானது. நெக்ஸ்ட்டு, எக்கோலில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறது. ஆன்சர் வந்து சனி. பொறுத்துக பார்க்கலாம். எடிட்டோரியல். ஆன்சர் வந்து தலையங்கம். கிரீன் ப்ரூஃப் வந்து திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு செய்தித்தாள் வடிவமைப்பு. புல்லட்டின் அப்படின்னா வந்து சிறப்பு செய்தி இதழ். ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா லிட்டன் பிரபு. பாவனர் கோட்டம், அவரின் முழு உருவ சிலை மற்றும் அவர் பெயரில் நூலகம் ஆகியவை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ராஜபாளையம். நேர்கூற்று தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறியமையும். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் வந்து ராபி சேதுப்பிள்ளை. வல்லை என்பதனோட பொருள் என்ன? ஆன்சர் வந்து நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம், என்றுரைத்தல் என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் வந்து காரியாசான். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. மணிமேகலையில் எத்தனையாவது காதை? ஆன்சர் வந்து 24வது காதை. சரியான கூற்றுகளை தேர்க. திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதல்ல உருவாக்கியவர் வந்து குமரில பட்டர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் என அழைக்கப்படுகின்றன. இது ரெண்டும் வந்து சரியானது. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் வந்து பேரறிஞர் அண்ணா. ஊஞ்சல் கயிறு போல ஒரு சொல் முன்னும் பின்னுமாய் சென்று பொருள் கொள்ளத்தக்க வகையில் அமைவது எவ்வகை பொருட்கள்? ஆன்சர் வந்து தாப்பிசை பொருட்கள். பொறுத்துக பார்க்கலாம். உயிர் நெடில் வந்து 2, மெய் ஆயுதம் பார்த்திங்கன்னா அரை, உயிரலபடை பார்த்திங்கன்னா 3, ஒற்றலபடை பார்த்திங்கன்னா 1. பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்து பாராட்டியவர் வந்து ஒட்டக்கூத்தர். மலரும் மாலையும், மருமக்கள் வழிமான்மியம், குழந்தை செல்வம், ஆகிய ஜோதி முதலிய நூல்களின் ஆசிரியர் யார் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொற்களை தேர்வு செய்க. கலை அப்படின்னா மான்,
களை அப்படின்னா இழைப்பு, களை அப்படின்னா மூங்கில். பொறுத்துக பார்க்கலாம். பெயர் பகாபதம், ஆன்சர் வந்து மரம் தலை. வினை பகாபதம், ஆன்சர் வந்து நடசை. இடை பகாபதம், ஆன்சர் வந்து மாற்று. உரி பகாபதம், ஆன்சர் வந்து நனி தவ. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நிறை பொருள் கொள்வது நிரல் நிறையாணி. காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வலையோசை என்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். பத்து பாட்டில் திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை என்னும் நூல்களை இயற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா நக்கீரர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்று பாடியவர் வந்து நாமக்கல் கவிஞர். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராஜதண்டனை. பொறுத்துக பார்க்கலாம். ஸ்விட்ச் வந்து பொத்தான், ஐஸ் வாட்டர் வந்து குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குளிர்பானம், வாஷிங் மிஷின் வந்து சலவை எந்திரம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் வந்து அவையர். சரியான கூற்றுகளை தேர்க. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரினுடைய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தனது சகோதரியினுடைய மரணத்தை விடவும் வள்ளியம்மையினுடைய மரணம் தனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலியாகி அவரை மகாத்மா அப்படின்ற உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வந்து வள்ளியம்மைக்கு உண்டு. இந்த மூணு வந்து சரியானது. 1, 3, 4 ஆன்சர் வந்து சரி. அடிதோறும் உச்சிற்களை பெற்று வருவது பார்த்தீங்கன்னா சிந்தடி. பேசும் தாய்மொழியின் மாட்டு, அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழைத்தவனாவான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து திருவிக்கா. சார்ந்தவர் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து வினையால் அணையும் பெயர். வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது என்று கூறியவர் வந்து ஹெலன் கெல்லர். பொறுத்துக பார்க்கலாம். 10 கிராம் கொடு, ஆன்சர் வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். பெரியோர் சொல்கையில், ஆன்சர் வந்து சொல்லாகு பெயர். 2 லிட்டர் தா, ஆன்சர் வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். காலை வருகிறான், ஆன்சர் வந்து ஓமையாகு பெயர். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பார்த்தீங்கன்னா ஓமை அணி. பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. குரலை என்பதனோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புறம் பேசுதல். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் வந்து கண்ணதாசன். எந்த துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் மிக சிறப்பாக நடந்ததாக வெனிஸ் நாட்டறிஞர் மார்க்கோ போலோ கூறியுள்ளார்? ஆன்சர் வந்து குர்கை. பசிப்பினி என்னும் பாவி என்று பசியின் கொடுமையை கூறும் காப்பியம் வந்து மணிமேகலை காப்பியம். பொறுத்துக பார்க்கலாம். தூதுவளை, ஆன்சர் வந்து நாணப்பச்சிலை. கற்றாழை பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோய். கரிசலாங்கண்ணி வந்து இரத்த சோகை. கிழா நெல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்ட குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறது பார்த்தீங்கன்னா மணிமேகலை. கீழ்காண்பவனவற்றுள் தென் திராவிட மொழிகளில் குறிப்பிடப்படாதவை வந்து கோண்டா. திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர், உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று கூறியவர் வந்து டாக்டர் மு வரதராசனர். 12 உயிர் எழுத்துக்களும் நிலையின எழுத்துக்களும் எங்கிருந்து பிறக்கின்றன? ஆன்சர் வந்து கழுத்து. உன்னையே நீ அறிவாய், யாருடைய கூற்று பார்த்தீங்கன்னா சாக்ரடீஸ். பொறுத்துக பார்க்கலாம். வருவான் எதிர்கால இடைநிலை, காணான் எதிர்மறை இடைநிலை, பார்த்தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை, நடக்கின்றான் ஆன்சர் வந்து நிகழ்கால இடைநிலை. ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அவரது காலத்தில் யாருமே புரிந்திராத அரியதொரு இலக்க பணி என்று கூறியவர் வந்து கே பிள்ளை. கல் தோன்றி முன்தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்ற பாடலிடம் பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. பாரதியார் பற்றிய அடைமொழிகளில் பொருந்தாதது எது பார்த்தீங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி. இணையம் என்ற வடிவத்துக்கு வித்திட்டவர் பார்த்தீங்கன்னா ஜான் பாஸ்டல். நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் வந்து அம்புஜத்தம்மாள். முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர் வந்து குமரகுருபரர். நாடக தமிழ் என்னும் நூல் வாயிலாக தொழில்முறை நாடக அரங்குகளை பற்றி செய்திகளை வந்து நன்கு ஆராய்ந்து எழுதியவர் வந்து பம்மல் சம்பந்தனார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா.